நண்பர்களே, நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இந்த இன்டர்நெட் மொபைல் டேட்டாவை எப்படி மிச்சம் பிடிக்கிறது? ஸோ இதை பற்றி நிறைய வீடியோக்களை வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, நிறைய மெத்தடுகள் இருக்குது. இருந்தாலும் இந்த வீடியோவில் இந்த மெத்தடையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்காகவே இந்த வீடியோ உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக உங்களுடைய சப்போர்ட் வேணும், அப்போ தான் நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதே மாதிரி தமிழ் டெக்ரிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டைரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். ஏன் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரி இந்த மொபைல் டேட்டாவை எப்படி மிச்சம் பிடிக்கிறது, மிச்சம் பிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வந்து கேட்குறதுக்கு அழகாக இருக்குல்ல. ஏன்னா இந்த ஜியோ, ஏர்டெல், அதுக்கப்புறம் வோடாஃபோன் ஐடியா, அதுக்கப்புறம் பிஎஸ்என்எல், இவங்க கொடுக்கக்கூடிய அந்த டேட்டா பார்த்திங்கன்னா பெர் டே அதிகபட்சமாக 3 GB வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுவும் சம் அமௌண்ட்டை வந்து நீங்கள் இறக்க வேண்டி வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 GB டேட்டாவை கொடுக்கும் போது ஒரு 24 hoursல் அட்லீஸ்ட் ஒரு 10 hoursஆவது நம்ம பயன்படுத்தணும் அந்த டேட்டாவை. ஸோ ஃபட்டாஃபட் நம்ம வந்து தீர்த்துட்டு போயிட முடியாது, ஏன்னா வந்து ஒரே நேரத்தில் நம்ம வந்து பார்த்து முடிச்சிட மாட்டோம், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த டேட்டாவை, இந்த குறிப்பிட்ட டேட்டாவை நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த டேட்டாவை எப்படி மிச்சம் பிடிச்சி அந்த 1 day நம்ம எப்படி வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி டேட்டாவை உங்கள் ஃபோனில் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் ஃபோனில் நிறைய அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டேட்டாவை வந்து சும்மா விட்டு வைக்க மாட்டாங்க, எப்படியாவது ஒரு வழியில் அவங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாவை தீர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும், தடுக்கிறதுக்கு தான் நிறைய செட்டிங்ஸ் வந்து நம்முடைய ஃபோனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து முறையாக பயன்படுத்தினோம்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த பெரிய டேட்டா, அதாவது அதிகபட்சமாக 3 GBன்னு வச்சுக்கோங்களேன், இதை மிச்சம் பிடிச்சி நல்ல பயனுள்ள விஷயங்களுக்காக நம்ம பயன்படுத்தலாம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம், வித்தவுட் மொக்கை, வித்தவுட் போரிங், வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் வச்சுருக்கிற மொபைல் சாம்சங் மொபைல், அதே மாதிரி என்னுடைய ஃபோனில் ரன் ஆகிற ஓஎஸ் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் 11. ஸோ ஆண்ட்ராய்ட் 11 மூலியமாக இந்த இன்டர்நெட்டை எப்படி சேவ் பண்ணலாம், அதாவது மொபைல் டேட்டாவை எப்படி மிச்சம் பிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல் உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டு கனெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டேட்டா யூசேஜ்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா யூசேஜ்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணால் ஒரு சில வினாடிகள் எடுக்கும் இந்த மொபைல் டேட்டா யூசேஜோட முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கிராஃப் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை நீங்கள் கடந்து போயிருங்க, அப்படியே பேஜ் ஸ்க்ரால் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆப் வந்து உங்களுடைய டேட்டாவை தின்னுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். யூடியூப், மொபைல் ஹாட்ஸ்பாட் அண்ட் டீத்தரிங், அப்புறம் க்ரோம், அப்புறம் சாஃப்ட்வேர் அப்டேட், கூகுள் ப்ளே ஸ்டோர், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், அமேசான் ஷாப்பிங், கூகுள் ப்ளே சர்வீஸ், இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் பேக்ரவுண்டில் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த டேட்டாவை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி தடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் அதிகமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூடியூப் இருக்குது, அதே மாதிரி மொபைல் ஹாட்ஸ்பாட் அண்ட் டீத்தரிங் இருக்குது, க்ரோம் இருக்குது, சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது எந்தெந்த அப்ளிகேஷனில் இந்த டேட்டா சேவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கோ அதை நம்ம வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுலேருந்து நம்ம வெளியே வந்துடலாமா? வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், கூகுளோட க்ரோம் ப்ரௌசர் அதை நம்ம டேப் பண்ணுவோம். டேப் பண்ணி டாப் ரைட்டில் 3 dots, அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே அப்படி பேஜ் ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் லைட் மோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இதை எனாபிள் பண்ணுங்கள், அவ்வளவுதான். இப்போ என்ன ஆகும், உங்களோட மொபைலோட டேட்டாவை இது மூலயமா கொஞ்சம் மிச்சப்படுத்தலாம். ஸோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இதை எனாபிள் பண்ணியே ஆகணும். அடுத்து யூடியூப். யூடியூப் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி யூடியூபை கண்டுபிடிங்க, சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி ஜஸ்ட் இருந்துச்சிங்க லாங் ப்ரெஸ் பண்ணுறீங்க. ப்ரெஸ் பண்ணணுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இதில் ஐ பட்டன் இருக்குது பார்த்திங்கனா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டு இதில் என்ன பண்ணுறீங்க, மொபைல் டேட்டன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், அலோ பேக்ரவுண்ட் டேட்டா யூசேஜ் இருக்குது பார்த்திங்கன்னா, ஜஸ்ட் இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை ஆஃப் பண்ணுங்கள். இப்படி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஸோ யூடியூப் உங்களுடைய டேட்டாவை பேக்ரவுண்டில் உட்காந்து மெல்ல மெல்ல அந்த சாப்பிடக்கூடிய விஷயத்த அப்படியே நிறுத்திடும், ஏன்னா இந்த பட்டனை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ இது ஒரு மெத்தட். அடுத்து என்ன பண்ணலாம், அதிகமாக சாப்பிடக்கூடியது ப்ளே ஸ்டோர், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டாப் லெஃப்டில் 3 lines, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ்க்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் டோன்ட்
ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ், அதை நீங்கள் செலக்ட் பண்ணி டன் கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது ஸோ உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாவை இன்னமும் மிச்சப்படுத்த முடியும். ஸோ எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆப்ஸ்க்கு வந்து அப்டேட் கொடுத்துக்கலாம். ஸோ ஒரே டைத்தில் நீங்கள் வந்து அப்டேட் கொடுக்கறதுனால உங்களுடைய டேட்டா மொத்தமும் காலி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது ஃபேஸ்புக், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டாப் ரைட்டில் 3 லைன் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பேஜ் அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி, அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டேட்டா அண்ட் சேவர் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் வந்து டேட்டா அண்ட் சேவர் வந்து ஆஃபில் இருக்குது, ஜஸ்ட் எனாபிள் பண்ணிக்கோங்க. எனாபிள் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஃபேஸ்புக்கும் உங்களுடைய டேட்டாவை சாப்பிட்றத நிறுத்திடும். ஸோ உங்களுடைய ஃபேஸ்புக்கையும் கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தட், இதையும் பயன்படுத்துங்க. அடுத்து வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்பில் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா யூஸ் லெஸ் டேட்டா ஃபார் கால்ஸ், அதாவது வாட்ஸ்அப் மூலியமாக நீங்கள் கால் பண்ணுறீங்களா, இதை ஜஸ்ட் எனாபிள் பண்ணுங்கள். ஸோ டேட்டாவை மிச்சப்படுத்தலாம். அதே மாதிரி உங்களுக்கு வென் யூஸிங் மொபைல் டேட்டா, இதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் ரிமூவ் பண்ணுங்கள், ஓகே கொடுங்க. ஸோ மொபைல் டேட்டா மூலியமாக நீங்கள் எந்த ஒரு ஃபைலையும் டவுன்லோட் பண்ண முடியாது. இது மூலியமாக கூட நீங்கள் மிச்சம் பிடிக்கலாம். ஃபைனலி செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கனெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் டேட்டா யூசேஜ்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா சேவர்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு இதை எனாபிள் பண்ணிக்கோங்க. எனாபிள் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஒரு குறிப்பிட்ட ஆப்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும், ஸோ உங்களுடைய மொபைல் டேட்டாவை யூஸ் பண்ணுறத. அது மட்டும் இல்லாமல் இல்லை மொபைல் டேட்டா ஆனில் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஆப்ஸை வந்து நான் பயன்படுத்தணும் பேக்ரவுண்டில் அப்படின்னு நினச்சிங்கன்னா அலோ டு யூஸ் டேட்டா வைல் டேட்டா சேவர் இஸ் ஆன், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டீங்கன்னா இதில் உங்கள் ஃபோனில் என்னென்ன ஆப்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாம் இதில் டிஸ்பிளே ஆகும். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ இந்த பேக்ரவுண்டில் ரன் ஆகிறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே நீங்கள் ரிசீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காகவே இந்த பேக்ரவுண்டில் ரன் பண்ணுறத நிறைய பேர் பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஃபோனோட பேக்ரவுண்டில் இயங்கக்கூடிய அந்த ஆப்ஸை எல்லாத்தையும் நீங்கள் நிறுத்தலாம். ஏன்னா நண்பர்களே, இதுவும் கடந்து போகும். ஸோ இன்டர்நெட், அதாவது மொபைல் டேட்டாவை எப்படி மிச்சம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியாவை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படிங்கிறது வந்து நீங்கள் பயன்படுத்துகிற முறையை பொறுத்து இருக்குது. ஸோ நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நல்ல ரீதியில் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ என்னுடைய சேனலுக்கு விசிட் பண்ணுறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குனா மறக்காமல் கீழே ஒரு ரெக்கமெண்ட் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.